வணக்கம். இப்போ நம்ம பாதாம் அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாதாம் அல்வாக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் 1 கப், சர்க்கரை 1 கப், பால் 1/2 கப், நெய் 1/2 கப், 1 சிட்டிகை உப்பு, ஏலக்காய், குங்குமப்பூ. வாங்க நம்ம இப்போ பாதாம் அல்வா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம பாதாமை சுடுதண்ணியில் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஊற வச்சுட்டு இப்படி இப்படி எடுத்த தோல் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துட்டு எல்லா பாதாமும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது உரித்த பாதாமை நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பாலோ தண்ணியோ கூட கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி அரைச்சிக்கலாம், ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் குறை குறைன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போது கடாய் காஞ்சிட்ருக்கு, அதில் கொஞ்சம் பால் ஊற்றிடலாம். பால் கொஞ்சம் காஞ்சிட்டே இருக்கட்டும். பால் கொஞ்சம் இப்படி காஞ்சி வந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் இருக்குது இல்லைங்களா, இது திரு திரியாக அரைச்சி வச்சுருக்கோம். இதை இதில் போட்டு நம்ம நல்லா கலக்கலாம். கை விடாத கலந்துகிட்டே இருக்கலாம். பாதாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். என்ன ஒரு 15-20 நிமிஷத்தை செஞ்சிடலாம். அது இப்போது இந்த பாதாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி வெந்து வரும்போது நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்ல கலர் கொடுக்கும் குங்குமப்பூ போட்டால். கொஞ்சம் 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். ஸ்வீட் கொஞ்சம் எடுத்து காட்டும், லைட்டாக உப்பு போட்டுனா நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதுக்காக தான் இப்போ நம்ம பாதாம் எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கரையே போட்டுடலாம். சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் மில் தண்ணி ஆகிடும், அது நம்ம கலரை கலராக சரியாக போயிடும், அல்வா பதத்துக்கு வந்துடும். கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா சிறுந்தீலே 10 நிமிஷம் கை விடாத 20 நிமிஷம் கலந்துகிட்டே இருந்தோன்னா சூப்பராக அல்வா ரெடி ஆகிடும். ஓகே, பாதாம் அல்வா கை விடாத கலந்து இந்த கட்டியெல்லாம் சரியாக போயிடும். மிக்சருக்கு நெய்யை ஊற்றிக்கலாம். கை விடாத 15 நிமிஷம் கலந்துகிட்டே இருந்தால் சிறுந்தீயில் வச்சு இந்த பதத்தில் வரும். இப்போ நம்ம கலக்கும் போது தெரியுது பாருங்கள், இதே பதத்தில் இருக்கும்போது எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் வச்சா இது ஹார்ட் ஆகிடும், சர்க்கரை பாகு முறிஞ்சிடுச்சுன்னா பர்ஃபி மாதிரி ஆகிடும். அந்த பதம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பாருங்கள், அல்வா மாதிரி அப்படி எடுத்துடுங்க. இப்போது அல்வா வெந்துடுச்சுன்னா நம்ம ஒட்டவே ஒட்டாது. நம்ம ஊற்றின நெய்யெலாம் கூட அப்படியே மேலே கொஞ்சம் அப்படியே இதாகி வரும். மேலே அல்வா சுண்ட சுண்ட அந்த மேலே அந்த நெய்யெல்லாம் மேலே கொஞ்சம் வரும் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்து பாருங்கள். இப்போது அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சுவையான பாதாம் அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.